Hi friends, welcome to Aragi Elam. இப்போ நம்ம மேங்கோ ஷீட் ஆர் மேங்கோ பப்பட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மாம்பழம் நிறைய கிடைக்கிற சீசனில் நம்ம இதை செஞ்சு காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நிறைய நாள் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ மாம்பழம் வந்து நல்ல மிக்சியில் போட்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கிளறணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும் மாம்பழம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இதே மாதிரியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்க அரை கப்பு சர்க்கரை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஏலக்காய் பொடி வேண்டாம், அந்த டேஸ்ட் இருந்ததுன்னா கார டேஸ்ட் வேணும்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் சேர்த்துக்கிட்டால் நல்ல உப்பு புளிப்பு அந்த காரம் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். நான் இப்போ ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை விடாமல் கை விடாமல் கிளறிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பிளேட்டை நல்லா இந்த ஆயிலை வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இந்த பிளேட்டில் தான் எடுத்து அந்த மாம்பழ கலவையை இதில் கொட்ட போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆயிலை நல்லா தடவி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த பேஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரைலாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை அடுப்பிலிருந்து எடுத்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் ஊற்றலாம். இப்போ இந்த கலவையை இதில் பிளேட்டில் கொட்டிடலாம். கொஞ்சமாக பார்த்து கொட்டிக்கோங்க. 2 பிளேட்டில் இந்த பேஸ்ட்டை கொட்டிடுறேன். கொட்டி அதை வந்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு கரண்டியை வச்சும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். 2 பிளேட்லேயும் நம்ம இந்த மேங்கோ பேஸ்ட்டை போட்டாச்சு. இதை கவர் பண்ணி நல்ல வெயிலில் வச்சோம்னா ஒரு நாள்லேயே காஞ்சிடும். இல்லை நிழலில் வச்சா ஒரு 2 to 3 days நமக்கு காஞ்சிடும். எங்களுக்கு இப்போ ஒரு நாள்லேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பிளேட்லேருந்தே கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஷீட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் போடலாம், இல்லை டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். அண்ட் இதை ரோல் பண்ணியும் வைக்கலாம். இப்போ சிலது வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம், அண்ட் இதை வந்து ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா ஷீட்ஸையுமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரோல் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சுவையான மேங்கோ ஷீட்ஸ் ரெடி. செஞ்சு பாருங்கள். நன்றி.